நான் ரூம்ல இருக்கேன். இந்த அம்மா கண்ணு முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு. சீரியஸ் இல்ல, சாதாரண அதிர்ச்சி தான். அந்த பொருள் எல்லாம் தூங்கிட்டா நீங்க அப்படி பாருங்க. உண்மையிலேயே சாதாரண அதிர்ச்சி தானே டாக்டர். உங்களுக்கு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம், அந்த பொண்ணு எடுத்து வைக்கணும். அதை கேட்கலீங்க நீங்க, இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்களே. அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எப்படி இருக்கு அந்த பொண்ணு சிஸ்டர்? அவனுக்கு அதுதான் இப்ப புரியுது. இப்பதான் ஆரம்பம். அந்த பேஷண்ட் பேரை சொல்லுங்க. அட, இவர் ஏன் இப்படி வைக்கப்படுறாரு? அப்படித்தான் எல்லாத்துக்குமே வைக்கப்படுவாரு. பொண்ணு பேரை சொல்லத்து கூட வைக்கும். சரி சரி, நீங்க சொல்லுங்க. சந்திரா? ஓ, சந்திராவா? ஆமா ஆமா, சந்திரா. வயசு? 16. 16 தானா? முடியல, இப்பதான் நடக்குது. தாத்தா அப்படி தெரியலையே. ஓஹோ, அவங்க என்ன சினிமா நடிகையா? மயக்கம் கழிட்டோம். கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்து போய் பணம் எடுத்தோம். இலே, உனக்கு தான் மயக்கம். அதுக்கு மயக்கம் இல்ல, தூக்கம். ஏ பிரபு, உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா சீக்கிரப்ப நீங்க இருக்க கூடாது. வேண்டாம். அப்பதான் அப்பதான் உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு பிரமாதமா சொல்லி நல்ல ஒரு இது ஏற்பட்டுவோம். எதிரா? அதான் நல்ல ஒரு இதுரா. அது காதல். அப்ப நான் போய் பணம் எடுத்துறேன். சே, உடனே வந்துட போறேன். நாங்க போன் பண்றோம், அதுக்கப்புறம் வா. ஏ பாவிக்க, நம்புடா. உனக்காக தான் நான் வந்துறேன். கண்ட போறேன் பாத்து. நல்லா பண்றடா. போடா. மயக்கத்துல ஏண்டா இதெல்லாம் பண்ற? இளே, காரை விட்டுட்டு போ. இங்க எங்களுக்கு தேவைப்படும். நீ டாக்ஸில போய்க்க. சார், வெளியில நிக்குதே, அது உங்க காரா? ஆமா, என்னதுதான் கேட்டோட. ரொம்ப அழகா இருக்கு சார். உங்களை விடவா? நல்லா இருக்கீங்க. போங்க சார. விடா சார், உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். என்ன பொறுத்த மாத்தீங்களா? ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம். ஏன்? உங்க பேரு? செல்லா. ஸ்டீஃபன். ஐ சி, நைஸ் நேம். சந்திரா, ஒரு முக்கியமான மெசேஜ் அந்த சொல்லிட்டு போன வந்து உள்ள வாங்க. வாங்க. என்ன சமாச்சாரம் சார்? கொஞ்சம் முன்ன ஹெட் ஆபீஸ் இருந்து முதலாளி கங்கால் பண்ணியிருந்தார். உங்களை உடனே புறப்பட்டு மதுரைக்கு அடுத்த பேர்ல வர சொன்னார். அப்படியா? ஆமாங்க, ரொம்ப அவசரம்னு கூட சொன்னார். அதனால தான் பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருக்கேன். பிளேன் இன்னும் 1 hourல புறப்படுது. அக்கௌண்டன்ட் சார், எனக்கு தர்மராஜ் நர்சிங் ரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வேற ஏர்போர்ட் வந்துடுறேன். நீங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்கே வந்திருக்கேன். சார், காலையில் அனுப்ப வேண்டிய செக் எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டா தான் அனுப்ப முடியும். ஆபீஸ்க்கே போலாம். பிரபுவா? ஆமாங்க, குழந்தைங்க இருக்க வீட்டுல நாங்க அவரை பத்தி தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஐ அம் சாரி, உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இடத்துல நாங்க வாணி தேவி கம்பெனி பத்தி தெரியும். இந்தியாவிலேயே அதிகமா வியாபாரம் ஆற கம்பெனி அதாங்க. அந்த கம்பெனியில மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற மெட்ரோஸ் பிரான்ச் மேனேஜர் தாங்க உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த மிஸ்டர் பிரபு. ஆமாங்க, எம்ஏ படிச்சிருக்கான், பெரிய பணக்காரன். ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. தினமும் சினிமா போறாங்க, எத்தனையோ பேர் அங்க மயக்கம் போட்டு வராங்க. யாரையாவது சினிமா பாத்திருப்பானா? அது என்னங்கது, உங்களை மாத்திரம் இப்படி? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்காக உங்களை இங்க தானே இருந்தா. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு போன், இவன் போய் கையெடுத்து போட்டு பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஆபீஸ்ல கொடுக்கணும். வந்துருவா? நம்ப மாட்டீங்க, துடிச்சிட்டாங்க. நீங்க மயக்கம் போடுறத பார்த்தா அந்த லபோ லபோன்னு அடிச்சுக்கிறான். என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடிச்சுக்கிற? உயிருக்கு ஒண்ணு ஆபத்துலப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அவனுக்கே உயிர் வந்துச்சு. அப்போ இது வரைக்கும் உயிர் இல்லாம இருந்தாரா? அதுதாங்க அவர்கிட்ட விசேஷம். உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் கல்யாணமே அவனுக்கு மாதிரி கல்யாணமே ஆகல. கல்யாணம் அவனுக்கும். ஸ்ரீபன் சந்துரு, மிஸ்டர் பிரபு வந்துட்டாரா?
இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணுமே. ஆனந்தா, பிரபுவுக்கு ஒரு போன் பண்ணப்போ. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். எங்க அப்பா தேடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அட்ரஸ் என்ன? நான் போய் உங்க அப்பாட்ட விஷயத்த சொல்றேன். சிஸ்டர், சிஸ்டர் நீங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? பின்ன இவங்க எனக்கு சிஸ்டர் இல்லாம அம்மாவா? அது வந்து நாங்க ஊர் உலகத்துல எல்லா பெண்களையும் சகோதரம் வாங்கி வரதான் பாக்குறது. அதனாலதான் சிஸ்டர்னு கூப்பிடுறது. ஓ, எல்லாரையும் அப்படித்தான் கூப்பிடுவீங்களா? உங்களை தவிர என்னங்க? அவன் ரைட்ல போயிருக்கா, நீங்க லெஃப்ட்ல போங்க. நீங்க சீக்கிரம் லாஸ்ட் சொல்லுங்க. கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். காதல், கல்யாணம், சன்னியாசம், வியாபாரம், படிப்பு, தொழில், சண்டை, சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லி தரப்படும். கட்டணம் தரத்திற்கு தகுந்தவாறு. சலுகை கிடையவே கிடையாது. நேரம் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை. இதுல யாருங்க கணக்கப்பர்? கணக்கப்பர் யாருங்க? யாருங்க கணக்கப்பர்? 75 பைசா. குடுங்க சார், அட குடுங்க சார், அட சீக்கிரம் குடுத்துருங்க சார், குடுங்க சார், குடுத்துருங்க சீக்கிரம். நான் தான். என்ன சமாச்சாரம்? நான் தான் சொல்றதுக்கு 75 பைசாவா? ரொம்ப பேர் வந்துருக்காங்க போல் இருக்கு. அங்க பாக்காத துட்டி படும். ஆமா, உங்க மழை பேர் தான் சாரதா? 1 ரூபா. குடுங்க குடுங்க சார், குடுங்க சார், குடுங்க சீக்கிரம் குடுங்க. போற போட எனக்கு தலை எடுத்தா ஒண்ணு சீரியஸ்னா நான் பண்ணணுமா? என்ன புது பழக்கத்தை உண்டு பண்றேன்? கண்ணு கண்டு கண்ணு காலாவதியா காட்ட முடியா? என்ன பெரிய வம்பா போச்சுற? இந்த ஒரு 10 நயா பைசா வச்சிட்டு விஷயத்த சொல்லு. யாத்துக்கம்மா, உன் பொண்ணு எப்படி போனா எனக்கு அப்ப தம்பி தம்பி கதவு சாத்துறேன், கதவு சாத்துறேன். என் வாட்ச் நின்னு போயிருக்குது, நான் கவனிக்கவே இல்ல. கீ குடும்ப ஓடும். அதுக்கு இல்ல சார், பிளேன் கிளம்பு இன்னும் 1 மணி நேரம் சொன்னேன்ல, அது தப்பு. 6 மணி தான் இருக்குது. இருக்கா? போய் சாப் தூங்க. சரி சார், வண்டி எடுக்க சொல்லுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். என் பொண்ணு ஒண்ணு சாதாரண இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய வேலை செய்யறான். சம்பந்தம் பேசுறீங்களா? நீ ஒரு தப்பாக்காதப்பா. நானுவா? ஹலோ, நர்சியா? ஸ்டீபன் சந்திரு, உங்க ரெண்டு பேரையும் மிஸ்டர் பிரபு போன்ல கூப்பிடுற. அப்படியா? நேர்ல வந்தா என்ன? இந்தப்பா என் தம்பிங்களா, நாளை கொஞ்சம் வர சொல்லுங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்பா, அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, நம்மள பத்தி கேளாம நினைக்க மாட்டாங்க? 1000 சம்பாதிக்கிறவன் எப்படி நினைச்சா நமக்கு என்ன? உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஆபத்துல இருந்து ஒருத்தன் காப்பாத்திருக்கிறான், அவனை நான் தான் கட்டிக்கவனு ஒத்த கால நிக்க வேணாமா? விளையாடுறியா? என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? இத பாருங்கப்பா, உங்க வியாபாரத்தை என் கல்யாண விஷயத்துல காட்டாதீங்க. அப்படியா? அவ பேர் என்ன? சாரதா, போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க அப்பா இல்ல, பெரிய பொணப்பே. ஆமா, பேசுறது கூட பணம் கேக்குறான். நீதான் பணக்காராச்சே, பணத்தை கொடுத்தா பொண்ணு எப்படி லவ் பண்றதுன்னு அவரே தெரிஞ்சுக்க போற போல் இருக்கு. பிரபு, ஆனா பொண்ணு ரொம்ப டீசென்டானவடா. அதான் எங்க முதலாளி உடனே என்ன மதுரைக்கு பறத்து வர சொல்லிருக்காரு. மதுரைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வர போறியா? ஆமா, உன் தலையில வைக்கிறதுக்கு. ஆபீஸ் வேலையா போறடா. டேய், முதல் முதல்ல ஒரு லவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு, மிஸ் ஆயிடும் போல இருக்கடா. டேய் பிரபு, உன் காதல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். டேடா, உன்னை நேர்ல பாக்கறே தவிர அவளா கேட் தெரிஞ்சிட்டா நீ எப்படி இருப்பேன்னு. என்ன சொல்றீங்க? எங்களை விட பெட்டர்னு சொல்லிட்டோம். சரி சரி, எனக்கு பிளைனுக்கு நேரமாச்சு, நாளைக்கு நான் திரும்பி வந்துடுறேன். வந்த உடனே அவளை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. சரியா போயிட்டு வா. எடுத்துடா. சார். எஸ் மிஸ்டர் நாகராஜன் சார். நான் தான். நீங்க யாரு? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பெயர் மாங்கா. வாங்க வாங்க. எங்க பாஸ் சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டிருந்தாரு, நீங்க நேத்தே வர்றதாக. ஆமாங்க, இந்த கஸ்டம்ஸ் லைசன்ஸ்ல இருந்து தப்பி வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு, அதனால தான் நேத்து வர முடியல. சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நாகராஜன், இந்தியாவில் ஏதாவது பிசினஸ் செய்யலாங்கிற ஐடியாவில் நான் நிறைய பணத்தோடு வந்திருக்கேன். சரி, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க, அதோட கடைசி வர நீங்களும் என் கூடனே இருக்கணும். தேங்க்யூ சார். இங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனின்னு குழந்தைகள் உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பால் போடுறதான் வாங்கிக்கிறாங்க.
அருமையான பிசினஸ். அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? அதுக்கு போட்டி ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க. நம்ம கம்பெனி எப்படி ஆயிடக்கூடாது பாருங்க. நாகராஜன், என் கணக்கில் இருந்து இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. உதாரணமா அவங்க கேட்கிறேன், நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது. பிரமாதம் சார். யாரு சொன்ன பாயிண்ட்லயே யாருன்னு தெரியலையா? நம்ம செக்ரட்டரி. வெரி குட். Certainly he will get success. Thank you. Thank you, driver. Hello, sir. Good morning. Good morning. Good morning. How are you? I'm well. Hello, sir. How are you? Good morning, sir. Good morning. Good morning. How are you, old man? Good morning. என்னுடைய காலேஜ் மேட் இவரு என்ன மாதிரிதான் வக்கீல் படிச்சுட்டு வக்கீல் வேலை செய்யாம பிசினஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். அடுத்தபடியா என்னுடைய 40 பிரான்ச்சுகளுக்கு ஜெனரல் மேனேஜரா வர போறாங்க. அதாவது மிஸ்டர் சோமசுந்தரம் பிள்ளை சீட்டக். எக்ஸாக்ட். இந்த வருஷமே அந்த பொறுப்பு பிரபு கிட்ட கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மிஸ்டர் சோமசுந்தரம் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டாரு. பிரபு ஜெனரல் மேனேஜர் நாளைக்கு வெளிநாடு போக போறாரு. அது விஷயமா தான் ஒன்று வர சொல்லியிருந்தேன். நீ உடனே போய் அவரை மீட் பண்ணு. ஓகே சார். ஐ வில் சீ யூ லேட்டர். ஓகே. நைஸ் டு மீட் யூ சார். பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க. நல்லவனா? இந்த உலகத்துல வேற எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். கார்மேகம், கம்பெனி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து எங்கிட்ட இருக்கிற முதல் ஆள் இவன்தான். இன்னைக்கு 10,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல என்னை பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்த உண்டுதான் அது இந்த பையன் தான். இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு முயற்சியும் நான் நினைக்கிறதே இல்லை. இந்த பையனுடைய அடக்கமும் பணியும் தான் காரணம். ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சுலபமா தெரிய முடியாது சார். இதப்பா இந்த ஃபார்முலாவை லண்டன்ல எனக்கு ஒரு டாக்டர் பிரசன்ட் பண்ணாரு. குழந்தைகள் உணவு விஷயமா அவர் ரொம்ப நாள் ஆராய்ச்சி செய்து அவராலே எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம் நம்ம நாட்டு சீரோச கம்பெனி தகுந்தபடி எப்படி பால் பவுடர் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஆனா பாவம் இது புக்கா வெளியே வரதுக்கு முன்னால அவர் இறந்து போயிருக்கோம். பிரபு நீ என்னுடைய சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படித்து காட்டி உன்னை கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சார். பை பை. நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த ஃபார்முலா இங்க இருக்க வேண்டாம். முதலாளிட்டு கொண்டு கொடுத்து டேபிள் வச்சு பத்திரமா போட்டு சொல்லு. ஓகே சார். அப்படியே தீர்வு நீ வந்து அங்கடே உனக்கு கடிதம் போட்டு வர சொல்லலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்ன சமாச்சாரம்? எல்லாம் கல்யாண விஷயம் தான். ஆமாப்பா, உன் மாமா மக மாலதி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஒன்னும் கல்யாணம் எல்லாம் இப்ப செய்துட்டு போறது இல்லை. ஏப்பா எடுத்த உடனே அப்படி சொல்றேன். இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பிரபு வேற யாரையாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? சத்தியம் இந்த காலத்துல போய் குலத்தையும் கோத்திரத்தையும் பாக்குறீங்க. எந்த காலமா இருந்தா நீ எவ்வளவு ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமதியத்தை சொன்னா உடனே கட்டி வைக்கணுங்கிறியா? யார் சொன்ன அவளுக்கு அட்ரஸ் இல்லைன்னு? ஒன்னின் கீழ் 94 பி கான் சாஹிப் பிள்ளை தெரு. கான் சாஹிப் பிள்ளை தெரு என்னடா இது? அமாவாசைக்கு அப்துல் காதிருக்கு முடிச்சு போடுற. டேய் அட்ரஸே ஒட்டலையே, இந்த சம்பந்தமா ஒட்ட போகுது? அட்ரஸ் ஒட்டினா என்ன ஒட்டல? என்ன என்ன இப்ப நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி வச்சிட வேண்டியதானே? இதுக்கு யாராவது தர சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க பாக்கலான்னு. என்ன விஷயம்? மெட்ராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல சாரதான ஒரு பொண்ணு வேலை செய்யறாளாம்.
அவர் நம்ம பிரபுவை காதல் பண்றாளாம். இவனும் அவளையதான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா பேசிட்டு கோபமா போயிட்டான். வெண்ட்ராசிலியா? ஆமா ஐயா. அங்க நம்ம ராமானுஜன் தான் போஸ்ட் மாஸ்டர். ஒரு லெட்டர் எழுதி யாரு என்னாலும் விசாரிச்சு பேசி முடிச்சிருவோம். அட போய்யா, முடிச்சு வைக்கவா உம்மை தேடி வந்தேன். அவ யாரோ என்ன சமாச்சாரமோ அவளை கொஞ்சம் கண்டிச்சு விட்டு சொல்லியா? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? செய்திடுவோம், இன்னைக்கு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஓய் ராவணமூர்த்தி, பக்கத்திலே போன் இருக்கு, எடுத்து பேசி கையோட கையா காரியத்தை முடியலையா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர விடக்கூடாது. அதுவும் சரிதான். வெல் டன் மிஸ்டர் நாகராஜன், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாமா? இனிமே வாணி நினைச்சு மேனியத்தான் வாங்கிட்டு போவான். நல்லா சேல்ஸ். என்னப்பா சேல்ஸ்மேன், சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம பவுடர்ங்களே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது சார். ஆமா சார், ஒரு கடையில நம்ம சரக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் ஜனங்க வாணி பேபி ஃபுட் தான் வேணும்னு கேக்குறாங்க. இனிமே அட்வான்ஸே வாங்காத, விட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் சொல்லு. அப்படி செய்ய கவலைப்படாதீங்க மாஸ்டர், இதே வேணி பேபி ஃபுட்டுக்கு மார்க்கெட்ல நல்ல கிராட்சி ஏற்படுத்தி காமிக்கிறேன். அது மட்டும் போதாது மிஸ்டர் நாகராஜன், இதே ஜனங்க அந்த வாணி பேபி ஃபுட்டை வேண்டாம்னு சொல்லணும். வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதுக்கு என்ன வழி? எத்தனையோ வழி இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரதா, நீ வந்தவுடனே போஸ்ட் மாஸ்டர் வருத்தினர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரு சாரதா? வா வா வா. என்னம்மா வர வர நீ டியூட்டியை சரியா கவனிக்கிறதில்லன்னு கேள்விப்பட்டேன். யாரு சொன்னாங்கிறது இருக்கட்டும், யாரோ பிரபுவா உனக்கு ஃப்ரெண்டா, நீ அவனு என்ன இதெல்லாம்? ஓஹோ, என் பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறீங்களா? ஏன் சார், உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்லயே வந்திருக்குது, என்ன விசேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? அதையே நான் திருப்பி கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் சார்? மன்னிச்சுடுங்க சார், என் பர்சனல் விஷயத்தை கேட்டது பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா இல்லாத ஒண்ணு நம்பிக்கிட்டு நான் சரியா டியூட்டி கவனிக்கலன்னு சொன்னீங்களே, அதனால அவங்களை வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார், அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. அதனால அவங்களை வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார், அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா. நான் உன்னைய போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு நினைக்கிறேன். ஹலோ, என்ன எப்படி இருக்கீங்க? நீங்க பிரபுதானே பேசுறது? அவா, அதுல என்ன சந்தேகம்? நினைக்கிறீங்க அப்படித்தானே?
அதுக்கு காரணம் என்ன? எப்படி பதில் சொல்றது? சரி சரி இருங்க. ஆமா, நான் இன்னும் உங்க முகத்தை பார்க்கவே இல்லையே. ஏன், ஒரு போட்டோ அனுப்பட்டுமா? நான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும். ஐயா வேண்டாங்க, நேர்ல பார்த்தா கஷ்டம், என் கூட பேசக்கூட மாட்டீங்க. ஏன்? என் பியூன் ஆபாசம்னு சொன்னீங்களே, நான் அவனை விட ஆபாசமா இருப்பேன். நீங்க பொய் சொல்றீங்க. ஐயா சத்தியம் கோபுரட. சரி சரி, எப்படி இருந்தா என்ன? முக அழகதுதான், அக அழகா இருக்கணும். நான் உங்களே எப்ப சந்திக்கலாம்? சரி, உங்க இஷ்டம். நான் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருப்பேங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் உங்க வசதிப்படி மீட் பண்ணுங்க. 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன். 5:30 மணிக்கு என் ரூம்ல இருப்பேன். 6 மணிக்கு பீச்ல இருப்பேன். 6 to 9 ஏதாவது ஒரு பிக்சர்ல இருப்பேன். 9 மணிக்கு மேல, அதாவது ராத்திரி 9 மணிக்கு மேல நாளைக்கு காலை வரைக்கும் என் ரூம்லயே தான் இருப்பேன். நமக்கு எப்படி வசதி? 6 மணிக்கு அப்படிதான் பீச்லயே மீட் பண்றேன்னு சொல்றீங்களா? யுவர் பிளேஸ் வைக்கிறேங்கிறீங்களா? வச்சிடுறேங்க. ஹலோ சரதா. நீங்க யாரு? நான் பிரபு. என்ன பாக்குறதுக்கு பிடிக்கல? அதனாலதான் அப்பவே டெலிபோன்ல சொன்னேன். அதனால என்ன? பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? அப்ப சரி. ஏ மிஸ்டர், மன்னிக்கணும். நீங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நன்றியா. வேற என்ன செய்யணும்? ஜானகி, ஜானகி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? போங்க சொன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். பாத்தடா, உங்களையும் என்னை மறுவ ஜோடி உட்கார்ந்துருக்கா. ஆறதா, ஆபாசமானவன யார் லவ் பண்ணுவான்னு சொன்ன? லவ் பண்றாளே, கர்ம கர்மம். வாடி, என்ன நடமாட்ட இல்லாத இடத்துக்கு போவான். சாரதா, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்ன நான் பார்த்தது நேர்ந்து ஒரே முகபல், ஒரே முகபல். மிஸ்டர், என்ன பேச்செல்லாம் மாறுது? என்னமோ ஹெல்ப் பண்ணீங்களேன்னு நன்றி சொல்ல வந்தா என்னமோ பேசுறீங்களே. நீ தபாய்க்கிற, எனக்கு தான் தெரியுமே. உங்க அப்பா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. மிஸ்டர், எந்த பெண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் அழகா இருக்கணும் தான் நினைப்பா, புரியுதா? விடுங்க. மஞ்சள் முகமடிய மல்லிகை பூ சரவடிய கொஞ்சும் கிளியடிய கோபம் கொண்டது ஏனடியோ. சிலையே கோபமா, சாகசமா இல்லை நாணமா, தளகளக்கும் இடை குலுங்க தனியே செல்வதில் சந்தோஷமா. சந்தன சிலையே கோபமா, சாகசமா இல்லை நாணமா, தளகளக்கும் இடை குலுங்க தனியே செல்வதில் சந்தோஷமா. காலைத்தோடும் கண்டாங்கி மேலிருக்கும் முந்தாணி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே. காலைத்தோடும் கண்டாங்கி மேலிருக்கும் முந்தாணி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே. அது கோபத்திலும் கொஞ்சுதடி கோலமெல்லாம் காட்டுதடி கொண்டாடி ஆடுகிறன் தொட்டில் போலே.
ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி போட்டு பாரு டிங்கி அடி புதுமையான சிங்கி 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 சந்தோஷமா. பிரபு என்ன மன்னிச்சிடுங்க, விஷயம் புரியாம நான் உங்களை அடிச்சிட்டேன். பரவாயில்ல சாரதா, அதனாலதான் என் மேல உனக்கு இன்பு வந்திருக்கு. இந்த பீச்ல லவ் பண்றதுனால எனக்கு தனியே டேஸ்டே. இப்படி உட்கார் ஜானகி. சும்மா இருங்க, பாத்தியாடா அந்த ஜோடியை பாத்தியாடா. சாரதா இந்த பையன் அழகா இருக்கானே. என்ன இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன அடார அடார கர்ம கர்ம வாடி ஆத்துக்கு. உள்ள முள்ள முள்ள கால முள்ளு குத்த போகுது. மாப்பிள்ள நீங்க நிறைய சம்பளம் வாங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா பொம்பளை கையால உதையும் வாங்குறீங்க, அதை அருமையா சமாளிக்கிறீங்க, பாடுறீங்க ஆடுறீங்க. நான் தான் உங்க மாமனாரு சாரதாவோட அப்பா. சார் நீங்களா? வணக்கம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்ப ஒண்ணு பணம் கொண்டு வரல. பரவாயில்ல அப்புறம் கொடுங்க. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாம் நேர்ல பேசிக்குவோம். பொண்ணு ஓடுறா, நேரா வீட்டுக்கு ஓடுறான்னு தெரியல, வெளியில ஓடுறான்னு தெரியல. நான் வீட்டுக்கு ஓடுறேன். கார்ல வந்து இறங்குறாங்கம்மா. பிரபு வந்துட்டாரா? குட் மார்னிங் மாமா. நாகராஜன் மாசத்துல 2000 ரூபாய் சம்பளம். 2000 2015 நாளைக்கு 1000. மாப்பிள அப்படின்னா இந்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். மார்கழி மாசம் நல்லா சிரிச்சுட்டு இருக்கும். மார்கழி மாசமா? நல்ல மாசம். மாசத்துல என்ன இருக்கு விடுங்க, எல்லாம் மனசுலதான் இருக்கு. சரி மாமா, உங்க இஷ்டப்படி. ஆமா சாரதா, எங்க சாரதா? இருக்கல இருக்கல சாரதா, சாரதா இத வர்றா பாரு. அம்மா ஆபீஸ் போயிருக்காங்களே. ஆபீஸுக்கா? அதுக்குள்ள போயிட்டு. மாமல உங்க வருகால மனைவிக்கு உத்தியோகத்துல என்ன பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா? சரி மாமா, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். மாமா யாரா வந்தா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். மாப்பிள்ள பையன் கும்மனு இருக்கிறான். முகத்தான் கொஞ்சோண்டு புல்ல வளர்த்து வச்சிருக்கிறான். சரி கல்யாணத்துக்கு முன்னால செதுக்கிறான்னா செதுக்கிட்டு போறான். அம்மா நீ புத்திசாலி பொண்ணுதான், கல்யாணத்துக்கு முன்னாலக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன இப்படி ஏலம் போடுறது உங்களுக்கு கேவலமா இல்ல? அட போமா,
மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற மழை கிடைக்கிறது கேவலமா? எந்த கம்பெனில இப்ப 2000? வேணி பால் பவுடர் கம்பெனில. என்ன கம்பெனியோ எத்தனை நாளைக்கு தான் நடக்குமோ? அப்படி வர போனா மனுஷன் தான் எத்தனை நாளைக்கு? அப்பா நீங்களும் சொன்னீங்க, நானும் பிரபுவை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா பிரபுதான் மாப்பிள்ளை. சாரதா, என் கணக்குப்படி 1000 ரூபாய் உழைக்குதே, இந்த பிரபு 1000 தானே சம்பாதிக்கிறான், உன் மாமன் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வேணும்னா ஒண்ணு பண்ணு, இந்த கம்பெனியை விட்டு பிரபு நின்னோட சொல்லு. இவன் 2500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறானோ அங்க சேர்ந்துக்க சொல்லு. அவனை நீ கட்டிக்க, பணத்தை கொண்டாந்து இங்க கொட்டிடு. என்னமா ஒண்ணு சொல்ல போற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? நான் சொல்றேன், அந்த 2000 தான் உனக்கு மாப்பிள்ள, 1000 இனிமே நீ சந்திக்கவப்படா. வேணும்னா ஒரு முறை சந்தி, சிரிக்காத, கட்டவும் ரைட்டா விஷயத்தை சொல்லிட்டு வந்துரு. மீண்டும் மீண்டும் அவனை சந்திக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் திரும்ப. என்ன மன்னிச்சிருங்க பிரபா, என்னுடைய சிக்கலான நிலைமை உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, சிக்கல சீக்கிரத்தான் வழிகடைச்சு போச்ச. அவங்க ஜெனரல் மேனேஜர் தான் வாய போது தர. ஆமா சாரதா, இன்னும் 2 நாள்ல ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? 3000 ரூபாய், 3000 ரூபீஸ். அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? இவங்க கம்பெனியே இவன் ஒருத்தனான யோகிய. பிரபு உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நானும் அதிர்ஷ்டக்காரன் தான். அதனாலதான் கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த வேலை எனக்கு கிடைக்க போகுது, நீயும் எனக்கு கிடைக்க போற. இதை நினைக்கு நினைக்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப தந்தி வாங்கிக்கிறீங்களா? நீங்க என்ன போகலையா? யார் தந்தி? ஆனந்தன். சொல்லு, இதுல ஒரு கையெழுத்த போடு. தெரிஞ்ச ஆனந்தன் பேர் நல்லா இருக்கு. எதுக்கு இந்த தலைய சொல்லிடுறான்? ஏப்பா மணி ஆர்டருக்கு தான் சொல்லி வாங்க, நீ தந்திக்க சொல்லிடுறியா? முடிச்சு அனுப்புங்க சார். அரைச்சு போயா, அரைச்சு தர முடியா? அவன்கிட்ட போய் பணம் கேட்ட மாதிரி. ஃபாதர் சீரியஸ், நாட் இமிடியட்லி. பிரபு ஆனந்தா, ஒரு பெரிய மனுஷனுடைய சாவை கேட்டு ஆட்டம் போட்டிய பாத்தியா? உனக்கே வந்துருச்சு. கவலைப்படாது, ஒன்னும் சீரியஸா இருக்காது. உன்னை வரவழைக்கிறதுக்காக தந்தி கொடுத்துருப்பாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு சீட் போட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் பண்ணி ஊருக்கு பார்க்க பாப்போம். ஆட்டம் போட்டதுனால தான் அவனுக்கு தந்தி வந்ததுன்னு சொன்னியே, நான் தான் ஆட்டம் போட்டேன். எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்னடா? தூக்குடா தூக்குடா. என்ன செய்ய விரும்புறேன்? உங்க பாரு சொல்லுங்க. நான் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க மிஸ்டர் மோகனரங்கம். எங்கே 2 வருஷமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமாங்க, வியாபாரத்தை கவனிச்சுக்கிறதுக்கே நேரம் கேட்டா இருக்கு. இப்ப கூட முக்கியமா உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க கம்பெனிக்கு அடுத்த ஜெனரல் மேனேஜரா யார போடுறதால உத்தேசம்? ஏ, நீங்களே வர்றீங்களா? ஐயா நமக்கு எதுக்குங்க? என் பையன் ரொம்ப நாளா அவங்ககிட்ட வேலை செய்யறான். அவன் எல்லா வேலையும் கரெக்டா பாத்துக்கிறவன். அந்த பதவிய நீங்க அவனுக்கே கொடுக்கணும்னு நான் கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன். எங்கங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டீங்க? புதுசா ஒண்ணு செய்ய சொன்னா எப்படி? ஏதோ மறந்துட்டதாக சொல்றீங்க. 2 வருஷத்துக்கு முந்தி கைமாத்த 50000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போறீங்க, ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதை உடனே திருப்பி கொடுத்துடல. எங்க கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் இப்பதான் என்ன பாக்குறீங்க? ஆமா, திருப்பி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமா கொடுத்துடுறேன். எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது. உடனே கிடைச்சா நல்லது. பணம் கிடைச்ச உடனே உங்க மகனை ஜனமரஜர் ஆக்குறேன். ஓகே, இன்னைக்கே கொடுத்துடுறேன். இன்னைக்கே உங்க மகனை ஜனமரஜர் ஆக்குறேன். சிதம்பரம், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. நான் கொடுத்துமா? சரி, பத்ராஜர் நான் கவனிச்சு சொல்ல விஷயங்கள்லாம். ஓகே, நிச்சயமா செய்யறேன். கட்டுமா? சார், எல்லா ஏஜென்ட்டுகளும் சரக்கு அதிகமா கேட்கறாங்க. எப்படி சப்ளை பண்றதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே எவ்வளவு சப்ளை பண்ணிருக்கான் தெரியாது. போய் சாப்பிடுங்க. சரி சார். போய் டீச்சர் சார். மார்னிங் சார். வாங்க 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 வாங்க. மார்னிங் மார்னிங் சார்.
எப்போ நீங்க உங்க முதலாளி உங்களை வீட்டுக்கு போன் பண்ணுங்க. பாருங்க பாருங்க முதலாளி எப்படி இருக்காரு? பாவம் ஜெனரல் மேனேஜர் டெத் அவருக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாமா பட்டம் ஃபீல் பண்ணி சார் வைத பை ஒரு மாதிரி தெரியுது. என்ன இந்த மூர்த்தியோட ஃபாதர் வந்து மூர்த்திக்கு தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொடுக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாரு. அப்புறம் அப்புறம் என்ன உங்க முதலாளியோட நிலைமையும் அதை தட்ட முடியல சரின்னு சொல்லிட்டாரு. சார் இங்க என்ன சொல்றது? எனக்கும் வருத்தமத்தா இருந்தது. நான் சொல்றத கேட்கற நிலையில அவரும் இல்லை. அதனால நாம ஒண்ணு சொல்லலாம். இது எப்ப நடந்தது? இன்னைக்கு தான் நான் பிளைனுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேகப்படாதீங்க. உங்க திறமை நிச்சயம் வெளிப்படத்தான் போகும். இருட்டுல சில நல்ல விஷயங்கள் இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம். அது பொழுது விடிஞ்சா நிச்சயமா பிளஸ். சொல்றதுக்கு பொழுது விடிஞ்சா என்ன? பொழுது மறைஞ்ச இதே கம்பெனியில இதே பெரிய பதவியை நீங்க அடையத்தான் போறீங்க. அந்த நாளும் வரத்தான் போகும். பாடுபடுறத பசிக்கும் போது சாப்பிடதான். நான் கொஞ்சம் அவசரமா போனோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துருக்கிறது வாங்க. படிக்கும் போதே மனசு வேதனை என்ன செய்யறதா? கண்டபடி திட்டி எழுதணும். ஆரம்பிக்கிறதே நன்றி கெட்ட முதலாளிக்கு. ஆரம்பிடா நன்றி கெட்ட முதலாளிக்கு. நன்றியுள்ள பிரபு எழுதுவது எழுதுவது. அப்புறம் இந்த கம்பெனியை ஆரம்பிக்க பொருள் உதவி தேடி கால்நடையாக நீங்கள் அலைந்த போது நீங்கள் என்னடா நீங்கள் நீ அலைந்த போது எழுதா நீ அலைந்த போது நீ அலைந்த போது அந்த சமயத்தில் உங்கள் கூடவே இருந்தவன் இந்த பிரபுதான் என்பதை நீங்கள் இப்போது மறந்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் மறந்திருப்பீர்கள். லைசன்ஸ் இல்லாத நாயை போல் அலைந்தாயே. உனக்கு நன்றி இருக்கும் என்று நினைத்தேன். உனக்கு நன்றியும் இல்லை லைசன்ஸும் இல்லை. நன்றியும் இல்லை லைசன்ஸும் இல்லை. இந்த கம்பெனிக்கு 40 பிரான்ச்சுகள் ஏற்பட நான் தான் காரணமாக இருந்தேன் என்பதை உங்களால் மறுக்க முடியாது. நான் நினைத்தால் இந்த 40 பிரான்ச்சுகளை அழிக்க முடியும். அதை யாரும் தடுக்க முடியாது. நிரூபிக்கப்படும் சென்னை பிரான்ச் மேனேஜர் பதவியை சுத்தம் அனுமதித்து தூக்கி அறிகிறேன். என் உத்தியோகத்தை இந்த கடிதத்தின் மூலம் ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு நேற்று வரை உங்கள் உண்மை ஊழியர். இன்று முதல் பரம எதிரி பார்த்துட்டு நான் சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். அப்படியா?
எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தா இவ்வளவு பணத்தை லஞ்சமா கொடுத்து அந்த வேலையை வாங்க பார்த்திருக்கேன். கைமாத்த வாங்கின பணத்தை தானே திருப்பி கொடுக்குறேன். வாங்கணும்னோ கைமாத்தான், ஆனா அதை கொடுத்ததுன்னு தான் தெரியல. இப்ப தெரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன் ரங்கம், என்னுடைய பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்காகத்தான் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன பிள்ளை உங்களுக்கே நல்லா இருக்கா? இங்க என்கிட்ட நடந்துட்டதை விட நான் உங்ககிட்ட டீசெண்டா தான் நடந்துட்டேன். புரியுதுங்களா? மகனுக்கு இப்ப இருக்க வேலையை சொல்லலாம். அடுத்து ஜெனரல் மேனேஜர் பிரபு தான் நான் எப்பவோ தீர்மானம் பண்ணிட்டேன். வண்டியில ஆர்டர் கூட இருந்துச்சு. பிரபு, உனக்கு ஒரு தங்கி வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? முதலாளி கிட்ட இருந்து. கிழிச்சு நெருப்புல போடு. நெருப்புல போறதுக்கு படிக்கிறேன். மண்டே ஜெனரல் பாடி மீட்டிங், டேக் சார்ஜ் ஆஸ் ஜெனரல் மேனேஜர். பிரபு, உங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் பதவி. என்னடா விளையாடுறியா? தங்கி படிச்சு பாரு. Thank you.
அவங்க ரெண்டு பேரும் சொல்றதும் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா, எங்க ஸ்டாஃப்கள என்ன லஞ்சம் வாங்குறவங்கன்னு நினைச்சீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இந்த நோட்டை இவர்த்த நீங்க தானே கொடுத்தீங்க? அது வந்து சார் எல்லாருங்க சார், தயவு செஞ்சு அந்த லெட்டர் இப்ப மரியாதையா நீங்க போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? போலீஸ் கூப்பிடுங்க. கால் மாட்டிச்சா? பாட்டா தெரியல. மெதுவா சார், மெதுவா சார். இந்தாப்பா 300 ரூபாய கொண்டு போய் நம்ம அசோசியேஷன் ஃபண்டில் சேர்த்துருக்கேன். சந்திரா, என்னடா செய்யறது? அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுவோமா? எப்படி? அடே, நன்றி கேட்டா போஸ்ட் மாஸ்டர். என்னடா விளையாடுறியா?
இவன் அவன் முதலாளிய கண்டபடி திட்டி ராஜினாமா கடிதம் போட்டான். ஐயோ ஏங்க ஏங்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த லெட்டர் உங்க போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. உன்னால அதை எடுத்துட்டு வர முடியுமா? சாரி பிரபு, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கும் எனக்கும் சண்டையாச்சே. எங்களுக்கு அவருக்கும் சண்டை தான். பாரு அந்த லெட்டர் வரல, இருக்கிற வேலையும் போயிடும், உங்க கல்யாணம் நடக்காது. அப்படியா? அட்ரஸ் என்ன? அடே சிவசிதம்பரம் அஞ்சல் பட்டி 520 மதுரை. நீ என்ன பண்ற? ட்ரை பண்றேன். ஏய் பிரபு, உனக்காக சாரதா என்ன வேணாலும் பண்ணுவான். ஆமா, அடிபட்ட கார் ரோட்ல நிக்குதே, இப்ப என்ன பண்றது? எனக்கு கார் வேணாம், போர் வேணாம், அந்த லெட்டர் தான் வேணும். சாரதா கண்டிப்பா கொண்டு வந்துருவான். நீ என்ன பண்ற? போஸ்ட் ஆபீஸ் முன்னாடியே நில்லு, நான் அந்த காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு நேராக வந்துடுறேன். ஓகே. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, போற வழியில எங்க அப்பா கிட்ட
நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பிரபு, நீங்க அந்த லெட்டர் நிப்பாட்டுறதுலதான் நம்ம வாழ்வே அடங்கியிருக்கு. புறப்படுங்க. சரம், இந்த சந்திரு பையன வேற. அவங்களை கண்டாலே என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே. என்னவோ அவங்க கால கையில விழுந்து கெஞ்சினாங்கிறதுக்காக சரதான இருப்போச்சு.
Thank you.
Yeah. Oh, excuse me. My name is Sarada. Ini rendu per follow panitun nangle. Adale varthre pattikar madri undare. Avaru enga appa. Innoru chaadi vechirundare. Avaru enga mama. Avarku kattu vekkanum enga appa meerchi pandraru. Enakku avare pidikave illa. Sorry madam. Enakku yetthuve kalyanam aayichu. Oh, good news. Ana, ya wife seethu pittala. Oh, bad news. Missa, missa. Na avarthre manapoorvama kaadalichire. Ippa avare thedikitha poiyirukke. Everything ready. Say,
கார்ல செருப்பு கேட்டுட்டு வா. காரிய துப்புற இரு, இந்த வேலை விட்டே போக Thank you.
நினைச்சாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் போது நிச்சயமா நான் தர முடியாது. நீ போயிட்டு வா. நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சார் சொல்ல போறேன்? வெல்டன் போஸ்ட் மாஸ்டர் வெல்டன், முன் ஜாக்கிரதையா, உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. இங்க வேற முடிஞ்சது இல்ல. நீங்க எனக்கும் இங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அந்த பையன் ஒரு பொண்ணை வேற கடத்திட்டு வந்தான். அவனை ஃபாலோ பண்ணி அதையும் நான் கண்டுபிடிச்சாகணும். வர்றேன் சார். ஆல் இந்தியா ரேடியோ மதராஸ் வானொலி நிலையம் பிராந்திய செய்திகள் வாசிப்பது சேதுராஜன். சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இன்று காலை நூற்றுக்கணக்கான கைக்குழந்தைகள் மயக்கமிட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சேர்க்கப்பட்ட சில நிமிஷங்களில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிர். எஞ்சியுள்ள குழந்தைகளின் நிலையும் அபாயகரமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர்கள் அறிக்கை ஒன்று கூறுகிறது. போலீஸ் புலன் விசாரணையும் டாக்டர்கள் ஆராய்ச்சியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை கிடைத்த தகவலின்படி இப்போ குழந்தைகளின் எண்ணிக்கை 76 என்று தெரிகிறது. நான் யாரும் தெரியுதா சார்? அடி, உன் பேர் சிங்காரம்ல? ஆமா சார். நம்ம மதுரை ஆபீஸ் சோக்கரால நீ? அப்ப நீ அங்க இல்லையா? அது என்ன சார் வேலை? அங்க கிடைக்கிற ஒரு மாச சம்பளம் இங்க 10 நாள் பக்சீஸ்ல கிடைச்சிருக்கு சார். 10 நாள் பக்சீஸ்ல கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். அம்மா யார் சார்? அம்மா யார்? சும்மா சும்மா சும்மாவா? சும்மா 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 அம்மா சும்மா அம்மா அம்மா கஷ்டப்படாதீங்க சார், சந்தோஷமா இருங்க சார். நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆக போறதா கேள்விப்பட்டேன் சார். ஆமா ஆமா, எல்லா ஊரெல்லாம் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. நம்ம ஆபீஸ்க்கு தபால் எல்லாம் வருது பாரு, அதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் யாரு வாங்கிட்டு வர்றது? டிஸ்பாச்சிங் கிளார்க் தான். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஜெனரல் மேனேஜர் ஆக போறோம் பாரு, ஆபீஸ்னுடைய நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாம தெரிஞ்சுக்கிறேன். ஐடியா ஐடியா, பெரிய ஐடியா. டேய் சிங்காரா, அந்த டிஸ்பாச்சிங் கிளார்க் யாருன்னு சொன்னேன்? நான் இன்னும் சொல்லலையே. அட, இப்பதான் சொல்ல சொல்றேம்மா. அவர் புதுசு, வீடு பக்கத்துல தான் இருக்கு. இதான் சார் நம்ம ஆபீஸ் டிஸ்பாச்சிங் கிளார்க் வீடு. நீ இங்கே இரு, நாங்க உள்ள போறோம். நீங்க பதிவு கேட்கிற மதிப்பு பாத்தீங்களா?
இந்த பையன் நிச்சயமா தரமாட்டான். நான் எங்க அப்பாவை பார்த்து அவரு மூலியமா ட்ரை பண்றேன். நீ சாரதாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போ. ஹோட்டல்ல விட்டு நான் வீட்டுக்கு போவாட்டா? சாரதா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன போட்டு அடி அடி அடிச்சு அந்த தடிப்பயலுக்கு என்னால எந்த உதவி செய்ய முடியாது. ஆமா, ஆள் பாக்குறதுதான் அப்படி இருக்காரு, ரொம்ப நல்லவரு. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னமா? அதுக்காக என் பிள்ளை எப்படி அப்படி அடிக்கிறது? அம்மா, உங்க கால வேணும்னாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா? சோமு, எல்லாத்தையும் மறந்துட்டு பாவம் அந்த பொண்ணு, அதுக்கு உன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமானா? இது கொடுப்பா. இனிமேலுமா? போமா. போய் போல, போ போ போ. நீ எதுக்காகமா இங்க வந்த? நான் ஒரு செஞ்சு இருக்கிறது போதாதா? நினைச்சிருங்கப்பா, உங்க ஜாமீன்ல எடுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் இங்க வந்தேன். பட் நீ வந்துதான் என்ன ஜாமீன்ல எடுக்கிறமா? ஜாமீன்ல வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா கோடி ரூபாய் சொந்த ஜாமீன் கொடுத்து என்னால வெளியே வர முடியும். அதான் விரும்பலம்மா, விரும்பல. அப்பா, ஏன்ப்பா அப்படி சொல்ற? நம்ம கம்பெனி பால் பவுடர் சாப்பிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இறந்துருக்குப்பா. அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் பொறுப்பு என்னுடையதாம்மா. மதிப்பா வாழ்ந்து ஜெயிலுக்கு போறது கேவலம். அப்படியே போயிட்டாலும் கேஸ் முடியறதுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வர்றது அதை விட மகா கேவலம். அதுல குற்றவாளிய கண்டுபிடிக்கிறவர்ல தண்டனை நான் தாம அனுபவிச்சோம். குற்றவாளி வேற யாருப்பா? நல்லவர நாணயமானவன் காலம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பிரபுதாப்பா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நீ மறுபடியும் தப்பு பண்ண, பிரபு உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுமா. போமா, போமா. அவர் நல்லவர்னா இந்த நிலைமையில ஏப்பா அவர் உங்களை வந்து பார்க்கல? அவன் நிலைமை எப்படியோ எனக்கு தெரியுமா. அவன் எங்க இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் உடனே முதலாளியை பார்க்கணும். என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்னால யூகிக்கவே முடியல. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் முதலாளியை சந்திச்சு பேசிட்டு வந்துடுறேன். பிரபு, முதலாளியை பார்க்க போறியா? ஆமாடா. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பாரு. வாணி பேபி ஃபுட் கம்பெனி மூடப்பட்டது, அதன் உரிமையாளர் சிவசிதம்பரம் பிள்ளை கைது, சென்னை பிரிவு நிர்வாகி பிரபு மீது சந்தேகம். பிரபு தலைவர் சந்திரு. ஆமாடா, ஏற்கனவே காலேஸ்வரம் இதுல கண்ணாடி வேற காணாங்கிற கதையா? நீ மட்டும் கடிதத்தை தேடுறதுக்காக ஊரை விட்டு வந்துட்ட. ஆபீஸ்ல ஆளை காணா, எங்க ஓடி போயிட்டாலும் எல்லாரும் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்திரு, விஷயம் முத்துறதுக்கு முன்ன போலீஸ்ல போய் சொல்லிட்டா? போய் சொல்லணுமா? போன் பண்ணா பத்தாதா? முத்துறதே போலீஸ் தானே. சாரதா, கேப்
வந்திருக்கிறது பாதி, மீதி நான் சொல்றேங்களே. இவன் பாட்டு ஊரை விட்டு வந்துட்டான். இவன் பொறுப்புல உடம்புல இருந்த பால் போடுற டின் எல்லாத்தையும் யாரோ புள்ள அடிச்சுட்டு போயிட்டான். என்ன அத நீடா செய்திருக்கணும்னு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா டின்லயும் விஷத்தை கலந்து ஒரே நாள்ல பரவா தமிழ்நாடு பூராவும் ஆளை வச்சு விட்டு சொல்றது நீதான். என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, மக்கள் குரல் அது அப்படித்தான் இருக்கும். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட். அதுக்கு என்ன ஆதாரம்? நீ குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன? அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? பிரபு, எனக்கு ஒரு ஆள் மேல் சந்தேகம். யார் மேல்? யார் மேல்? உங்க கம்பெனிக்கு எதிரா வேணி பேபி ஃபுட் கம்பெனின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க மாமா தான் மேனேஜர். அவங்க எங்க அப்பா கிட்ட உங்க கம்பெனி மூட போறாங்க மூட போறாங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நிச்சயமா உங்க மாமா ஏமாந்துருவான். எப்படி? யாருகிட்டயுமே இல்லாத ஒரு ஃபார்முலா எங்க கம்பெனில இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சிறந்த பால் பவுடர் தயார். குழந்தைங்க சாப்பிடுற பால் பவுடர்ல விஷத்தையே கலக்கிறவங்களுக்கு ஃபார்முலா புத்தகத்தை திருடுறதா கஷ்டம்? ஜெயோ, முதலாளி வேற லாக்கப்ல இருக்காரு. இப்ப நான் என்ன செய்வேன்? மிஸ்டர் மாங்காட், இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, அன்னைக்கு அந்த சிவ சிதம்பரம் என்ன அலட்ட அலட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் நடந்துகிட்டது சரியில்லைன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் நடந்த சரியில்லைன்னு ஊரே சொல்லும்படியா செஞ்சுட்டீங்களே. மிஸ்டர், பால் பவுடரை சிறப்பா தயாரிக்கிற ஒரு ஃபார்முலா அந்த கம்பெனியில இருக்கு. அது எங்க இருக்கு, அது எப்படி எடுக்கணுங்கிறது உங்க மகன் மூர்த்திக்கு தான் தெரியும். அன்புக்கு நான் ஒரு நாய், அதிகாரத்துக்கு மிருகமாயிருவேன். ஜாக்கிரதை. இங்கே காவல் இருக்கணும். எத்தனை நாளானாலும் பிரபுவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. பதராம நடந்தது விவரமா சொல்லு. சாத்து ரெண்டு மணி இருக்குங்க. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் பிரபு அஞ்சாறு ஆளுங்களோட வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு எங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டியை திருடிக்கிட்டு ஓடிட்டாருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? முதல்ல அந்த வாக்குமூலத்தை கொஞ்சம் கூப்பிடுங்க. பிளீஸ் சாமி. எதுக்காக சார்? இவரு பிரபு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற பத்திங்களா? அவர் வந்து நடக்காத சொல்ல கண்ணால கண்டாத்தான் சொல்றாரு. அவருக்கு ஏன் சார் கண்ணு? அவருக்கு ஏன் கண்ணு? அவர் குருடர் சார். ஹீஸ் பிளைண்ட். ஐ டெல் யூ ஹீஸ் டோட்டலி பிளைண்ட். எங்க முன்னாலே ஒரு சாட்சி இப்ப கேவலமா பேசுறது நல்லா இல்லைங்க. அப்புறம் நான் சீரியஸா நடந்துட்டு வருத்தப்படாது. ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். ஐ அம் சாரி. ஹேய் வாட்ச்மேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டா கம்பெனில சஸ்பெண்ட் பண்ணிட்ட போ. உங்க கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு, அத மறந்துடாதீங்க. சரியும். தேங்க் யூ. ஏய் டேய், நீங்க எல்லாம் எதை வேணும்னா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசுங்க. பிரபு பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன அதா பேசுங்கடா, பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசி சொல்லுங்கடா. அவ்வளவுதான். குடுங்க
மகாராஜனுக்கு தெரிஞ்சது நம்மளை கொண்டு விடுவான். ஆண்டவங்கிட்ட உத்தரவு இந்த துப்பாக்கியில்
ஆறு குண்டு போட முடியும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை சுட்ட உடனே அடுத்த குண்டு அந்த இடத்துல வந்து தயாரா நிற்கும். உனக்காக இந்த ஒரே ஒரு குண்டு போடும். இப்போ எந்த துவாரத்துல அந்த குண்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் உன் பக்கம் இருந்தா முதல்ல உன்னை கொண்டட்டும், இல்ல என் பக்கம் இருந்தா அவனை கொண்டட்டும். நான் உன்னை கட்டிக்கிறேன். உனக்காக நீ சாகணும்னு விரும்புறதுக்காக முதல்ல உனக்கு புரி வைக்கிறேன். நீ ஒரு ஆம்பளையா, உங்களை கட்டி வச்சு சுட போய் உனக்கு தைரியம் இருந்தா ஏறிட்டவன். இவன் செத்தாலும் சாகலைன்னாலும் அடுத்து உங்ககிட்ட நான் வரப்போறேன். இவன் சாகிறத கொஞ்சம் பொறுமையா இருந்து பா. பிரபு உள்ளதா இருக்கான். வாங்க சார். கமர் இன்ஸ்பெக்டர், என்ன மட்டும் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்களையும் கைது பண்ணுங்க. அது அவங்களுக்கு தெரியும். இவன் இந்த பார்முலாவை வச்சுக்கிட்டு பால் பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எங்களை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாலும் எங்களை விட மாட்டேங்கிறான். ஓ, அந்த பார்முலாவா? ஐ சே, ஆமா. அந்த வேன் யாருடையது? எங்களுக்கு தான் சார். எங்களுக்கு தெரியாம இருந்துட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணி இருக்கிறோம். அது மட்டுமல்ல சார்,
என்ற மாமா பொண்ணு சாரதாவை மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றோம். ஆல் ரைட், நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கம் ஆன். சிதம்பரம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சோம், நீங்க போகலாம். வெரி குட், வெரி குட். உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பிராண்ட் மேனேஜர் பிரபு தான். Nonsense. I am not going out. நான் இங்க இருந்து போக போறது இல்ல. போட் நடக்குது, நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கார் குத்தவாளி. நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கார் குத்தவாளி இருக்க முடியாது. போட்ல பாத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கும் இந்த பிரபு மிக கொடுமையான குற்றவாளி என்பதை இதுவரை இங்கு விசாரித்த சாட்சியங்கள் நிரூபித்து காட்டின. நான் நினைத்தால் 40 பிராண்டுகளையும் அடிக்க முடியும் என்று பிரபு கூறியதை கேட்டிருக்கிறார் இந்த அக்கௌண்டன்ட் கோபு. பால் பவுடரில் விஷத்தை கலக்கவும் இந்த விபரீத செயலை வெளியே சொல்லாமல் இருக்கவும் இந்த நாகராஜன் தயவை நாடியிருக்கிறார் மிஸ்டர் பிரபு. இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அருகிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர் இந்த மேங்கர். விஷம் கலந்த பால் செண்களை விநியோகம் செய்வதற்காக எந்த பாவத்தையும் செய்தே அதை கணக்கப்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பான பால் பவுடரை தயாரிக்க மூல காரணமாக இருந்த பார்முலா புத்தகம் முதலாளிகளில் இருக்கக்கூடாது என்ற பொறாமையிடம் கம்பெனி மூடப்பட்ட பிறகும் அந்த பார்முலா புத்தகத்தை திருடி சென்றதை கண்ணார கண்டிருக்கிறார் இந்த பாட்சிமேன் வைரக்கண். எனவே தலைமை நிர்வாகி என்னும் பெரும் பதவி தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆத்திரமடைந்திருக்கிறார் இந்த பிரபு. அதுவே குற்றங்களை புரிவதற்கான மூல காரணம், அதாவது மோட்டிஸ் என்பது. அதன் விளைவாகத்தான் அவரே கம்பெனி கூடுவதை கொள்ளையடித்திருக்கிறார். அது முதல் குற்றம். பால் பவுடரில் பயங்கரமான விஷத்தை கலந்து அனுமதிக்க முடியாத குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார். இது இரண்டாவது குற்றம். வாட்சுமேன் வைரக்கண்ணுவை அடித்து போட்டுவிட்டு பார்முலா புத்தகத்தை திருடி சென்றிருக்கிறார். இது மூன்றாவது குற்றம். இந்த மன்னிக்க முடியாத மூன்று குற்றங்களுக்கும் இபிகோ 381, 372, 307, 329, 356 ஆகிய பிரிவுகளின்படி இந்த பிரபுவுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிரபு, உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்களை நீங்கள் மறுத்து கூற விரும்புகிறீர்களா? கனம் நீதிபதி அவர்களே, நியாயத்தை நிலைநாட்டுகிறோம் என்று நினைப்பதே. சர்க்கார் வக்கீல் அவர்கள் நீண்ட நேரம் பேசினார். அவரது பேச்சிலே அலங்காரம் இருந்தது, ஆனால் அர்த்தமில்லை. நிரபராதிகளை குற்றவாளிகளாகவும் குற்றவாளிகளை நிரபராதிகளாகவும் சந்தர்ப்பங்கள் மிக சுலபத்தில் மாற்றிவிடுகின்றன. சாட்சிகளிலே உயர்ந்தது மனசாட்சி, அந்த மனசாட்சிக்கு நீதிமன்றத்திலே மதிப்பில்லை. சந்தர்ப்ப சாட்சியங்களே இங்கு வரவேற்கப்படுகின்றன. தயார் செய்து இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றன. அதை நான் மறுக்கிறேன். மறுப்பதை தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்க வழியில்லையே என்று தவிக்கிறேன். இதுதான் என் உண்மை நிலை. இதை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்தால் நீதி சாகவில்லை என்று பெருமைப்படுவேன். இல்லை என்றால் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்ற பெருமிதத்தில் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். தேவையில்லை. பிரபு நிரபராதி என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. யுவரான, நானும் ஒரு வக்கீல். இந்த வழக்கில் பிரபுவின் சார்பில் நான் வாதாட விரும்புகிறேன். அதற்கான வக்காலத்து இது இருக்கிறது. அதற்கு கோர்ட்டாரவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரபு விரும்பினால் நீங்கள் வாதாடலாம். கணக்கப்பர், கணக்கப்பர், கணக்கப்பர். கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்ல. சொல்லுங்க. கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒண்ணு இல்லைங்க. மிஸ்டர் கணக்கப்பர், உங்களுக்கு பிரபு எவ்வளவு நாளா தெரியும்? இப்பதாங்க ஒரு மாசமா தெரியும். பிரபுவே உங்ககிட்ட பால் பவுடர் டின்களை கொடுத்தாரா இல்ல ஆட்கள் மூலமா கொடுத்து அனுப்புனாரா? அவங்க ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க. அனுப்புறேன்னு உங்ககிட்ட பிரபு சொன்னாரா? இல்லைங்க. வந்த ஆட்கள் பிரபு கிட்டதான் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அந்த ஆட்கள் பிரபுவனுடைய விரோதியினால் அனுப்பப்பட்ட ஆட்களா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாங்க. நீங்க போகலாம். யுவரான, நான் கார்மேகத்தை விசாரிக்க விரும்புகிறேன். ஏ புரசி, மிஸ்டர் கார்மேகம், ஜெனரல் மேனேஜர் பதவி பிரபுவுக்கு இல்லை என்ற தகவலை நீங்கள் அவரிடம் சொன்ன போது அவருக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்தது என்று சொல்ல முடியுமா? பதவி கிடைக்காம போயிடுச்சுங்கிற சாதாரண வருத்தம் தான். அது எத்தனை மணிக்கு நடந்தது? 8ஆம் தேதி பகல் 12 மணி இருக்கும். நீங்க போகலாம். யுவரான, அடுத்தபடியாக நான் அக்கவுண்டன்ட் கோபுவை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கோபு, அன்று பிரபு எத்தனை மணிக்கு கோபமாக இருந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 8ஆம் தேதி இன்னைக்கு 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு
அது எப்படி அவளோ கரெக்ட்டா டைம் சொல்றீங்க? ஒரு மணிக்கு எனக்கு சரியா பசி எடுத்துரும். அன்னைக்கு அரை மணி நேரம் பசியா துடிச்சிருக்கானுங்க. அதான் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். நீங்க போலாம். யுவானா, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லையே என்று 12 மணிக்கு மிஸ்டர் பிரபு வருத்தப்பட்டிருக்கிறார். சரியாக 1:30 மணிக்கு அது கோபமாக மாறி இருக்கிறது. எக்ஸாக்ட்லி யுவரானர், அந்த கோபம் இரவு 10 மணிக்கு ஆத்திரமாக மாறி ஆவேச உருவெடுத்து பால் சிங்களை கொள்ளையடித்திருக்கிறார். எனது நண்பர் மிகவும் அவசரப்படுகிறார். 1:30 மணிக்கு இருந்த கோபம் 3 மணிக்கு முற்றிலும் மறைந்து விட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் யுவரானர். அது எப்படி? எந்த பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்று கருதினாரோ அந்த பதவி அவருக்கே கிடைத்து விட்டதாக கூறும் தந்தியை சரியாக 3 மணிக்கு அவர் பெற்றுவிட்டார். அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு அவர் ஆத்திரமடைந்திருக்கிறார் என்பதை எந்த முட்டாளும் நம்ப மாட்டார். எனது அருமை நண்பர் இன்னமும் புத்திசாலி என்றே நான் நினைக்கிறேன். ஆதாரம்? தாங்கள் புத்திசாலி என்பதற்கா? இல்லை, 3 மணிக்கு தந்தி வந்ததாக சொல்வதற்கு. இதோ போஸ்ட் ஆபீஸ் முதலையோடு கூடிய அந்த தந்தி. பால் பவுடர் டின்களை பிரபுதான் கொள்ளையடித்தார் என்பது போதுமான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படவில்லை என்பதை கூறிவிட்டு அடுத்த குற்றத்திற்கான சாட்சி வாட்ச்மேன் வைரக்கண்ணை நான் விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் வைரக்கண், நீங்க பார்க்கும்போது பிரபு எதை எடுத்து ஓடினாருன்னு சொன்னீங்க? அதோ அந்த பெட்டி எடுத்துட்டு ஓடினாருங்க. அவர் மத்திரம்தான் ஓடினாரா இல்ல கூட யாராவது ஓடினாங்களா? கூட 4-5 பேர் ஓடினாங்க. 4 பேர் ஓடினாங்களா? 5 பேர் ஓடினாங்களா? சரியா சொல்லுங்க. நான் மயக்கமா கிடந்தேங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களை யாரோ தலையில அடிச்சுட்டதுனாலதான நீங்க மயக்கத்தீங்க. ஆமாங்க. யாரோ என்று சொல்வது அர்த்தமற்றது. இவர் ஆனார் பிரபுதான் அங்கிருந்து ஓடி இருக்கிறார். அவரோ அவரை சேர்ந்தவரோதான் அதை செய்திருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க. அதுக்கு பதில் அவர் வாயிலிருந்து நான் வரவழைக்கிறேன். பிரபு ஓடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்தீங்க? நான் போலீஸ்ல போய் சொன்னேங்க. அவங்க வந்து ஆபீஸ திறந்து பார்த்தாங்க. அங்க என்ன பாத்தீங்க? அங்க கண்ணாடி டேபிள் எல்லாம் உடைஞ்சு கிடந்ததுங்க. வெரி குட், வெரி குட். ஃபார்முலா பெட்டியை திருட வந்த பிரபு ஆபீஸ்ல இருக்கிற கண்ணாடி டேபிள்லாம் ஏன் உடைக்கணும்ன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன இருக்கு? பிரபு கூட வந்தவங்களுக்கு பிரபுவுக்கு ஃபார்முலா பெட்டியை யார் வச்சுக்கிறது தகராறு ஏற்பட்டு சண்டை நடந்திருக்கும். அதனால கண்ணாடி டேபிள் எல்லாம் உடைஞ்சிருக்கும். மிஸ் வைரக்கண்டு, பிரபு பார்முலா பெட்டியை எடுத்துட்டு ஓடும்போது பின்னால ஓடினவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே ஓடினாங்களா? இல்லங்க, பிரபு சார் பின்னாடியே ஓடினாங்க. சரி, நீங்க போலாம். யுவரானர், சண்டை நடந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த சண்டை பார்முலாவை காப்பாற்ற சென்ற பிரபுவின் கூட்டத்திற்கும் அதை திருட வந்த மற்றொரு கூட்டத்திற்கும் நடந்த சண்டை. பால் பவுடரில் விஷம் கலந்த அந்த பொல்லாதவர்கள் அடுத்தபடியாக பார்முலாவையே திருட வருவார்கள் என்பதை முன்பே யூகித்துக் கொண்ட பிரபு அதை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றார். அவர் ஏன் கஷ்டப்படணும்? போலீஸ்ல சொல்லலாமே. போலீஸ் தான் அவரையே சந்தேகப்பட்டு தேடுறாங்களே. யுவரானர், பால் பவுடரை கொண்டு வந்து கொடுத்தது பிரபுவனுடைய ஆட்கள் தான் என்பதை கணக்கப்பறால் உறுதியாக கூற முடியவில்லை. பார்முலாவை திருடும் எண்ணத்தோடு தான் பெட்டியை பிரபு எடுத்து சென்றார் என்பதை வாட்ச்மேனின் சாட்சியம் உறுதிப்படுத்த முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க பால் பவுடரில் பிரபுதான் விஷம் கலந்தார் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் முடியாது? நண்பர் எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் மறைக்கலாம், ஆனால் பால் பவுடரிலே விஷம் கலந்த குற்றத்தை மறைக்க முடியாது. அதை கண்ணால் கண்ட மாங்காடம் அருகே இருந்து துணை செய்த நாகராஜனும் இங்கே சாட்சிகளாக இருக்கின்றனர். இல்லை என்று கூற ஆதாரம் இருந்தால் அவரை சாட்சியங்களோடு நிரூபிக்கலாம். நிரூபிக்கிறேன். யுவரானர், என்னுடைய அடுத்த சாட்சியாக ஒரு ஊமையை விசாரிக்க விரும்புகிறேன். யுவரானர், ஊமையின் சாட்சி செல்லாது. அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யுவரானர், அவர் ஊமை என்பதற்காக அவரை மனிதர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற எல்லாருக்கும் உள்ள உரிமை அவருக்கும் உண்டு. அவருடைய முகபாவத்திலிருந்து சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சட்டப்பூர்வமாக கோர்ட்டார் அவர்கள் அதில் எந்த அளவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. கணம் கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்கணும். நான் உண்மையிலே ஊமை இல்லைங்க. ஊமையை போல நடிச்சேன். வெரி குட், வெரி குட். மிஸ்டர் முத்தையா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் உடனே சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. கோர்ட்ல சொல்லுங்க. சொல்றேன் சார். அதுக்கு முன்னால என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சிஐடி. இந்திய சர்க்காருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க நடமாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஆதாரம் இதோ. இதோ இருக்கானே மாங்காட். இந்த சிங்கப்பூர்லேயே பெரிய கேடி. கள்ள நோட்டு அடிச்சவன், பல கொலைகளை அஞ்சாம செய்தவன், அவனால மறைச்சு வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் எங்க அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுனால அவனை ஃபாலோ பண்ணி நான் இந்தியாவுக்கு வந்தேன்.
சில ரகசியங்களோட அவனை கைது செய்யணுங்கிறதுக்காக உண்மையான ஊழியனை போல அவங்ககிட்ட வேலை செய்தேன். ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என் அறைக்கு வந்தான். ஏதோ என்னை டெஸ்ட் பண்ண போறான்னு நினைச்சேன். நான் தூங்குற மாதிரி நினைச்சேன். ஆனா என் காலையே வெட்டுவான்னு நான் நினைக்கல. வெட்டிட்டான். என்ன பண்றது, என் கடமைக்காக அதையும் நான் பொறுத்து. கணம் கோட்டார் அவர்களே, வாணி பேபி ஃபுட் கம்பெனி அழிச்சாத்தான் வேணி பேபி ஃபுட் கம்பெனி முன்னேறும். இந்த மாங்காட்டம் நாகராஜனும் திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு துணையா இருந்தவர் அதோ அந்த டில்லி பால்டின்களை கொள்ளடிச்சு அதுல விஷத்தை கலந்து அதை விநியோகம் செய்தவங்களும் இவங்க தான். பார்முலா பெட்டியை திருடினதும் இவங்க தான். இந்த விஷயங்களை நான் போலீஸ்ல தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன். ஆனா இந்த டில்லியும் நாகராஜனும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. என்னால முடியாம போன அந்த ஒரு காரியத்துக்காக கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். பிரபு நிரபராத், அவர் எந்த குற்றத்தையும் செய்யல. இவரானார் வழக்கை முற்றிலும் வென்றுவிட்டதாக எனது நண்பர் பெருமைப்படுவாரையானால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மாங்காடும் நாகராஜனும் நல்லவர்கள் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக நிரூபித்து காட்டினார். ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரபு நிரபராதி என்று கூறுவது அர்த்தமற்றது. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் தன் முதலாளியை திரு சிவ சிதம்பரத்தை கண்டபடி திட்டி ஒரு ராஜினாமா கடிதத்தை தன் கைப்படவே எழுதியிருக்கிறார் இந்த பிரபு. ஐ ஆப்ஜெக்ட் டு திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். இந்த மாதிரி எந்த கடிதமும் எனக்கு வரவில்லை என்பது தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மேஜை மீது இருந்து தங்கள் நிர்வாகி ஒருவராலேயே கொண்டு வரப்பட்ட கடிதம் இது. கணம் கோட்டார் அவர்கள் இதை படித்து என் நண்பருக்கு புரிய வைக்கும்படி மிக பணிமன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, அந்த கடிதத்தை தாங்கள் படிப்பதற்கு முன் என் முதலாளியிடம் சில வார்த்தைகள் பேச என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த கடிதத்தை பிடிச்சு முடிச்ச பிறகு இந்த பாவியோட முகத்தை ஏறெடுத்து பார்க்க உங்க பெருந்தன்மை இடம் கொடுத்தாலும் வெக்கத்தை விட்டு உங்க முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் ஒரு நம்பிக்கை துரோகி, நன்றி கேட்டேன். ஆமா சார், இந்த உலகமே என்ன குற்றவாளின்னு சொல்லும் போது நீங்க ஆரம்பத்திலேருந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே நல்லெண்ணத்தை மாத்திக்காம இருந்தீங்களே. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நான் செய்த கைமாறு என்ன தெரியும், என்ன தெரியுமா, வளம் ஒரு பதவியை பெருசா நினைச்சு அதை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நான் முடிவு கட்டி நான் அந்த லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியுமா? வேண்டாம் நீதிபதி அவர்களே, தயவு செஞ்சு இந்த லெட்டரை படிக்காதீங்க. தாரத்தை சந்தேகப்பட்டா கூட கடவுள் மன்னிச்சிருவார். ஆனா பெத்த தாய சந்தேகப்பட்ட உலகத்துல யாருமே மாட்டாங்க. நான் சந்தேகப்பட்டனே, உங்களையே தவறா நான் புரிஞ்சுகிட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சிவசிதம்பரம், நான் லெட்டரை படிக்கிறேன், பிளீஸ் ஃபாலோ மீ. நன்றியுள்ள முதலாளிக்கு, உங்கள் உண்மை ஊழியன் பிரபு எழுதிக்கொண்டது. எனக்கு கொடுக்க இருந்த வேலையை மூர்த்திக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு பதவியை பெற என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் அதற்காக நான் முயற்சி செய்வேன், மேலும் மேலும் உழைப்பேன். ஜெனரல் மேனேஜர் பதவியை மூர்த்திக்கு கொடுத்து விட்டதால் நான் வருத்தப்படுவேன் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபு, எனக்கு தெரியும் பிரபு பத்தி, எனக்கு தான் தெரியும் பிரபு பத்தி. இந்த மாதிரி லெட்டர்லாம் பிரபு ஒரு காலம் எழுத மாட்டான். யுவர் ஹானர், இந்த குற்றத்துக்கும் பிரபுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவா தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். மாங்காடு மற்றும் அவரை சேர்ந்த அனைவரையும் கைது செய்யும்படியும் பிரபுவை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிடுகிறேன். பிரபு பிரபு, வாணிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இது நல்ல ஒரு இதுரா. மருமகனா ஏத்துக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன், மகனா ஏத்துக்கிறதா ரொம்ப பொருத்தம். ஆமா, நீ ஒரு பொண்ண லவ் பண்ற அம்மா யார் அது? ஆமா சார். என்ன ஆமா சார்? ஆமா அப்பான்னு சொல்லு. ஆமா அப்பா சார். யார் அது? நானா? என்னது, உங்களையா பிரபு லவ் பண்ணா? இல்ல இல்ல, என் மகளதான்.
இந்த கல்யாண விஷயம் பேர முடிச்சுக்கிட்டு அப்புறம் கூப்பிடலான்னு அனுப்பிச்சுட்டேன். இது வரையில என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 லட்சம் ரூபா 50,000 பைசா செலவாயிருக்கு. அதை கொடுத்து விட்டு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அப்படியா? இந்த பணத்தாசைனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாக அங்கே போகுங்க. வக்கீலா இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? சரி, அடுத்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப அடுத்த முகூர்த்தம் 10-16 முத்தம் முத்தம் கொட்டு தரும் பாவைப்பட்டு தன்னம் கடுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாது.